சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 10/3/2020 செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 27ஆம் தேதி. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். இன்னைக்கு அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளுங்க. இன்னைக்கு பிரதம திதி வந்து 9:44 வரைக்கும் இருக்கு. பிறகு நாள் முழுவதும் துவிதிய திதி. இன்று மாசி மாதம் தேய்பிறை பிரதம திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்னைக்கு வந்து உத்தர நட்சத்திரம் பின் இரவு 12:22 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பம். காலை 7:35 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. இன்னைக்கு காலையில் 7:35 மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். காலை 9:27 முதல் 10:57 வரை யமகண்டம். காலை 12:27 முதல் 1:57 வரை குளிகை காலம். மாலை 3:27 முதல் 4:57 வரை ராகு காலம். இனி பனி கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன். 7:35 காலையில் கன்னி ராசிக்கு சந்திரன் வந்துடுறார். தனுசில் செவ்வாய் சனி கேது, செவ்வாய் சனி கேது குரு, மகரத்தில் புதன், கும்பத்தில் சூரியன். இனி 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாருங்க, ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு, குரு பார்க்கிறார், ராசியை குரு பார்க்கிறார். இன்னைக்கு பாருங்க, பணத்துக்கு ஏற்பாடு ஆகுதுங்க, ஆனால் இன்னைக்கு பணம் வராது. இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நாளைய வெற்றிக்கு தான் இன்னைக்கு அலையணுங்க. இன்னைக்கு எல்லா வேலையும் தடங்கள், தாமதம், இந்த மாதிரி தாங்க. இன்றைக்கி டென்ஷன் தான் இருந்தாலும் பாருங்கள், ஒரு பக்கம் காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஏன்னா மேஷ ராசிக்கு வந்து இப்போ நல்ல நேரம் வந்துருச்சு இல்லைங்க. குரு ராசியை பார்க்குறாரு, 9 போய் 4 கிரகம் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. தனாதிபதி சுக்கரனை, குடும்பாதிபதி சுக்கரனி, ஏழுக்குடைய சுக்கரனும் ராசி கேந்திரம் பெற்று குரு பார்க்குறதுனால சிறப்பான யோகங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் டென்ஷன், தடங்கள், தாமதம். அடுத்தபடியா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு போய் ராசி அதிபதி போய் சுக்கரன் 12 மறைஞ்சிட்டார். பொதுவாக ராசியோ லக்னமோ உள்ள அதிபதி போய் 6, 8, 12 மறைந்தால் அவ்வளோ விசேஷம் இல்லைங்க. இருந்தாலும் ரிஷபராசிக்கு சுக்கரன் 12 மறைஞ்சு குரு பார்த்துருக்கிறார். என்னைய பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு வெட்டி அலைச்சல், வீண் வேலை, தண்ட செலவுகள் இது மாதிரி தாங்க நடக்கும். இன்றைக்கி வந்து அவ்வளோ சிறப்பான நாள் இல்லை, டென்ஷனான நாள் தான். டென்ஷனை குறைச்சிக்கங்க. இருந்தாலும் பாருங்கள், ராசி அதிபதியை போய் குரு பார்க்கறதுனால சிரமங்கள் வராது, நமக்கு வருமானத்துக்குள்ள வழியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். எல்லா வகையிலும் நாளைக்கு தான் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வந்து அஸ்திவாரம் தான் போடும், அந்த மாதிரி ஒரு நாள். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், 9 சூரியன், 3 இருக்கிற சந்திரன் 4 வந்துட்டார். காலையில் 7:35 வரைக்கும் இருந்தார், இப்போ கன்னிராசியில் இருக்கிறாரு. 4 இடத்துக்கு வந்துட்டார். வண்டி வாகன வகையில் யோகம் வருதுங்க. சுக்கரனை வேற குரு பார்க்குறாரு. பூர்வ புண்ணிய சுக்கரன் வந்து நமக்கு லாபத்தில் இருந்து குரு பார்க்குறாரு. என்ன இருந்தாலும் இன்றைக்கி தந்தை வகையில் டென்ஷன் தாங்க. அந்த மாதிரி ஒரு டென்ஷன், வேறு எந்த வகையிலையும் நமக்கு ஆதாயம், நன்மைகள் எல்லாம் நடக்குதுங்க. தந்தை வகையில் இன்றைக்கி அரசாங்க வகையில், அரசு வகையில் வரி கட்டுறது இந்த மாதிரியான செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய நாள். மற்றபடி சிறப்பான நாளுங்க. இன்றைக்கி வந்து 2 பணம் வந்துச்சு, இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, இன்றைக்கும் பணம் வருங்க. அது மாதிரி ஒரு சிறப்பான நாள் மிதுன ராசி.
அடுத்தது அப்படியா கடகராசி. கடகராசிக்கு பாருங்க, மகிழ்ச்சியான நாளுங்க. இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, புகழ் வருது, எல்லா வகையிலும் நன்மை. தனாதிபதி வாக்காதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் எட்டில் மறைஞ்சு சனி பார்க்குறாரு. இன்னைக்கு வந்து தாய் தந்த வகையில் உபாதை, அது குறிப்பாக தந்த வகையில் உபாதை, அரசு வகையில் உபாதை, தண்ட தீர்வைகள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் இருந்தாலும் இன்னைக்கு பணம் வரவுங்க. வாக்கை வந்து ரொம்ப இன்னைக்கு நிதானமாக பயன்படுத்தணும். கண்ணுலேயும் ஏதாவது தொல்லை கொடுக்கும், அதனால் ரொம்ப பேச்சை இன்னைக்கு நிதானமாக பேசுங்க. பணம் வருது, புகழ் வருதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடந்துக்கக்கூடாதுங்க. ஏன்னா நல்ல நேரம் வரும்போது ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்கணுங்க. கொஞ்சம் நம்ம இதாக நடந்துக்கிட்டோம்னா, ஈகோவாக நடந்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய கிரகங்கள் நம்மளை ரொம்ப சிரமப்படுத்திடும். அதனால் வந்து நல்ல நேரம் வந்தாலும் சரி, கெட்ட நேரம் வந்தாலும் சரி, ஒரே நிதானமாக இருந்துட்டால் நமக்கு பனிஷபிள் வந்து கிடையாதுங்க. அதனால தான் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், ரெண்டில் சந்திரன், ஏழில் சூரியன், அஞ்சில் போய் நாலு கிரகம் இருக்குங்க. எட்டில் சுக்கிரன் இருந்து குரு பார்க்குறாரு. உல்லாச வாழ்க்கை தான், உல்லாச செலவு தான். நமக்கு பாருங்கள், இன்றைக்கி வந்து ராசி அதிபதி போய் ஏழில் இருக்கிறாரு, சனி பார்க்குறாரு. இன்றைக்கி உடல் நலத்தில் கண்ணில் ஏதாவது உபத்திரவங்கள் ஏற்படக்கூடிய நாளுங்க. இன்றைக்கி எல்லா வேலையும் தடங்கள், தாமதம்தான். அது மாதிரி ஒரு நாளுங்க. ரெண்டு நாளாக நான் அதிகமான செலவுகள் வேறு நடந்துச்சு, இன்றைக்கும் அந்த மாதிரி நடக்குங்க. அதனால் பொறுமையாக இந்த நாளை ஓட்டுங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தான். அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், ஆறில் சூரியன் இருந்து சனி பார்க்குறார், எட்டில் வேற சுக்கிரன் இருக்கிறார். இந்த ஆறில் இருக்கிற சூரியனை சனி பார்க்கறதுனால நமக்கு உடல் உபாதை, கண்ணில் ஏதாவது கோளாறு, கண்ணில் சிரமங்கள், குடும்பத்தில் சிரமம், எல்லா வகையிலையும் இன்றைக்கி சிரமம் தாங்க. அரசு வகை, அரசாங்க வகையில், தந்த வகையில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாள். இன்றைக்கி பாருங்கள், லாபத்துக்கு வேணுங்கிற திட்டமெல்லாம் இன்றைக்கி போடக்கூடிய ஒரு நாள். ஆனால் பணம் வர்றதுக்கு வழி இல்லைங்க. அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாருங்கள், அஞ்சில் சூரியன், சனி பார்க்குறாரு, ஏழில் சுக்கிரன் இருக்கிறார், ஒம்பதில் ராகு இருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், எதை தொட்டாலும் செலவாயிட்டந்தாங்க. பிரயாணத்துக்கு வேறு ஏற்பாடு பண்ணுறீங்க. பிள்ளைங்க வகையில் இன்றைக்கி பெரிய டார்ச்சருங்க. அந்த வகையில் அதிகமாக இன்றைக்கி செலவு தான். இன்றைக்கி நம்ம புத்தியும் கொஞ்சம் கெடுக்குதுங்க. ரொம்ப உஷாராக நடந்துக்கங்க. அடுத்தபடியாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு பாருங்கள், ஆறில் சுக்கிரன் இருக்கிறார், ரெண்டில் இருக்கிற குரு, சனி, செவ்வாய், கேது எல்லாம் நமக்கு நல்ல பலன் தாங்க செய்கிறாங்க. ஆனால் சனி இருக்கிறது கொஞ்சம் சங்கடம்தான். அதை விட சங்கடம் எட்டில் இருக்கிற ராகு. விருச்சிகராசிக்கு பாருங்கள், ரெண்டில் இருக்கிற குரு நல்ல காரியத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார், எட்டில் இருக்கிற ராகு அதை குறைக்கிறார். இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபமான நாளுங்க. இன்றைக்கி பணம் வருது, புகழ் வருது, சந்தோஷம் வருது, எல்லா வகையிலையும் நன்மை தாங்க. இருந்தாலும் பாருங்கள், பேச்சு வந்து நமக்கு இன்னும் சரியாக வரலைங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் போய் நாலு கிரகம் இருக்கிறதுனால நிதான பேச்சே இன்னும் நம்மள்கிட்ட வரல. பக்குவப்படுத்தி கொடுத்துருக்கு இந்த ஏழரை சனி. அவ்வளோ பக்குவமானாலும் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு பாருங்கள், திடீர் திடீர்னு கோபம் வருது, பேச்சு வந்து ஒரு மாதிரியாக வருது. அதுக்கு காரணம் எட்டில் இருக்கிற ராகு தான். அந்த ராகு நகர்ந்தாருன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவமாக ஆகிடுவோம். அது மாதிரி இன்றைக்கி ஒரு பணம் வருது, புகழ் வருது, பொருள் வருது. அது மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தாங்க. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், பிரயாணத்துக்கு இன்றைக்கி ஏற்பாடு ஆகுதுங்க. வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அமைப்பு இருக்கிறவங்க கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், வெட்டி பிரயாணம்தான். இன்னும் சனி நம்மளை விட்டு போகிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் நமக்கு சிறப்பு இல்லைங்க. குரு ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நன்மைகள் நடக்குதுங்க.
இன்னைய பொறுத்த வரைக்கும் 9 கூடிய சூரியன் 3 இருந்து சனி பார்க்குறாரு, நமக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயர்றதுக்கு உள்ள வேலை இல்லை. ஏன்னா அதில் எல்லாமே தடங்கள் தாமதம் தான் நடந்துகிட்டு இருக்கு. தொழில் வந்து நமக்கு சங்கடப்படுத்துது, உத்தியோகம் சங்கடப்படுத்துது. இன்னைய பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு சுமாரான நாள் தாங்க. 5 சுக்கிரன் வந்து குரு பார்க்குறாரு, அதனால் வந்து நமக்கு கடன் கடைக்கு வாங்கிறதுக்கு திட்டம் வருது, ஜொல் லோன் போடுற மாதிரி வருது. இது மாதிரி வந்து யோஜனைகள் இன்றைக்கி பலமாக வருதுங்க. மற்றபடி சிறப்பான நாள் தான். அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு வந்துங்க 2 சூரியன் இருக்கிறாரு, அதை சனி பார்க்குறாரு. குடும்பத்தில் இன்றைக்கி குழப்பம் ஏற்படக்கூடிய நாள். இன்றைக்கி ரொம்ப நிதானமாக பேசணுங்க. இன்றைக்கி தண்ட செலவுகள் வரும். தாய் தந்த வகையில் இன்றைக்கி உபாதங்க. இன்றைக்கி சந்திரனையும் சனி பார்க்குறாரு, சூரியனையும் சனி பார்க்குறாரு. அதனால் 2 கதி மதின்னு கொள்ளக்கூடிய சூரிய சந்திரனை சனி பார்க்குறதுனால நமக்கு எல்லா வகையிலும் இன்றைக்கி இடைஞ்சல் தான். ரொம்ப நிதானமாக பேசணுங்க, கண்ணை வேற கவனிச்சுக்கோங்க. மற்றபடி சுமாரான நாள் தான். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு காலையில் 7:35 சந்திராஷ்டமம் வந்துருச்சுங்க. இன்றைக்கி பொறுமையை கையாளுங்க. இன்றைக்கி டென்ஷன் வேணாம். வழக்கமாக உள்ள வேலையை மட்டும் பாருங்கள். புதுசாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. தெய்வ சிந்தனையோடு எப்பொழுது உள்ள வேலையை மட்டும் ரொம்ப நிதானமாக பாருங்கள். யாரையும் காயப்படுத்தாதீங்க, கோபப்படாதீங்க. அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், 7 சந்திரன், 10 செவ்வாய், சனி, கேது, குரு, 12 போய் சூரியன் இருக்கிறார். பொதுவாக வந்துங்க 12 இடத்துல ஜனன காலத்தில் வந்து 12 இடத்துல வந்து சுபகிரகங்கள் இருந்தால் தாங்க நல்லது. இல்லைன்னா வந்து அந்த இடத்துல உள்ள கிரகங்கள் போய் நல்ல இடத்துல இருக்கணும். அந்த 12 இடத்துல பாவகிரகங்கள் இல்லாமல் இருப்பது சிறப்புங்க. இப்போ பாருங்கள், மீனராசிக்கு 12 சூரியன், 12 படுக்கை, படுக்கை வசதி. அதில் போய் சனி வேற அதை பார்க்குறாரு. அதனால் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லைங்க. தண்ட செலவுகள், விரயங்கள் இது மாதிரிலாம் நடக்குது. இன்றைக்கி அலையக்கூடிய வேலைகள் எல்லாம் வெட்டி வேலை, வீண் வேலை, வெட்டி செலவு தாங்க. வெட்டி பிரயாணம், தவிர்க்க முடியாத பிரயாணம் தான், வேறு வழி இல்லை. இருந்தாலும் பாருங்கள், இன்றைய பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தான். இன்றைக்கி அலையிறதெல்லாம் சேர்த்து அடுத்த வாரம் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நாள். ஏன்னா தொடர்ந்து பாருங்கள், இன்றைக்கி 2 சரியில்லை, அதுக்கு அடுத்த 2 சந்திராஷ்டமாக வருது. அதனால் மீனராசிக்கு அடுத்த வாரங்கள் தான் நன்மைகள் நடக்குங்க. மற்றபடி நல்ல நாளுங்க. நாளை பார்க்கலாம். வணக்கம்.